இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி மரம் ஸோ லெமன் சொல்லுவோம்ல அந்த இது ஸோ காய அதெல்லாம் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த செடியை இப்போ நம்ம பிடுங்கவே முடியாது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் ஸோ எலுமிச்சம் பழம் அப்படிங்கிறது காய் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது ஸோ இப்போ வந்து சீசன் கிடையாது சீசன் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து இதாக தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எலுமிச்சம் பழம் மரம் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழம் 10 காய் 10 ரூபாய்க்கு 20 காய் 20 ரூபாய்க்கு அந்த மாதிரிலாம் விற்பாங்க பட் ஒரு அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பீரியட்ஸ் ஆன பொண்ணுங்க வந்து பக்கத்தில் போகக்கூடாது தொட்டுட்டாங்கன்னா அந்த மரம் வந்து பட்டு போயிடும் அந்த மாதிரி ரொம்ப தெய்வத்துக்கு இணையான ஒரு மரத்தில் வந்து எலுமிச்ச மரத்தை ரொம்ப பாதுகாப்பாங்க ஸோ இந்த மரம் தான் இப்படி தான் இருக்கும் என்னங்க பார்த்துட்ருக்கீங்கல்ல இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் பாருங்கள் இதுதான் வாழை மரம் ஒரு சின்ன மரத்துலேருந்து பெருசாக வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் அதில் போட்டிருக்க சீப்புன்னு சொல்லி வாழை தாறு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அது இது வளர்ந்து முடிக்க கிட்டத்தட்ட ஒரு பெருசாக பெருக்கிறதுக்கு அதாவது பெருக்கிறது சொல்லுவாங்க பெருசாகிறது அது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும் ஆனால் நம்மலாம் மார்க்கெட் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அடாபடியாக வந்து ஒரு பழத்தை 3 ரூபாய்க்கு தரீங்களா ஒரு காயை 5 ரூபாய்க்கு தரீங்களா அப்படி சொல்கிறோம் பட் ஆனால் இடையில இருக்க வியாபாரிகள் தாங்க நல்லா பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் விவசாயிக்கு மிஞ்சிறது என்னமோ பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு மட்டும்தான் ஏன்னா ஒரு தாறு வளர வச்சு அதுக்கு நிறைய உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி இது கஷ்டப்படாமல் எதுவுமே நம்மளால் லாபம் பார்க்க முடியாது அப்படின்னாலும் விவசாயிகளுக்கு நிஜத்தில் சொல்லணும் அப்படின்னா மிஞ்சிறது அவங்களோட உழைப்பு மட்டும்தாங்க அவங்களோட மன நிம்மதி விவசாயிகளுக்கு விவசாயம் மட்டும்தான் உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல இதுதான் தென்னை மரம் தென்னை மரத்தில் வந்து பாலை போடுறது சொல்லுவாங்க அது வந்து சில இது குருத்து பூச்சி விழுந்துருச்சு அதாவது அடியில் வந்து பூச்சி விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உரம் போடுவாங்க மருந்து அடிப்பாங்க அப்படி இல்லாட்டினா அதே ஒரு சாஸ்திரம் இந்து மதத்தில் அந்த மாதிரி இருக்குது என்னென்னா தென்னம்பழம் வச்சு பாலை போட்டால் வந்து பூஜை செய்வாங்க அதாவது பொங்கல் வச்சு வேஷ்டி கட்டி அந்த மாதிரி ஒரு இது பண்ணால் மேலே ஏறி பிடுங்குறவங்க கீழே விழாமல் இருப்பாங்க கீழே விழுந்து எந்த கை கால் அடிபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது சில வந்து சம்பிரதாயங்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்கல்ல சில மரத்தில்
வாழை இருக்கும், சில மரத்துல காய் இருக்கும், சில மரத்துல காயும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் உரம் போட்டு நல்லபடியா தண்ணி, ஏன்னா உரம் போட்டா நல்லா தண்ணி பாயணும். நல்லா தண்ணி பாஞ்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் செழிப்பா மாறி அதுக்கப்புறம் தான் அதோட விளைச்சல் அப்படிங்கறத பார்த்து ஒரு தேங்காய் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இளநீர் அப்படின்னா இளநீரா விவசாயிங்க வித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு லாபம் பார்க்கலாம். ஏன்னா சம்மர் சீசனா இருந்தாலும் சரி எந்த சீசன்லயும் இளநீருக்கு அப்படிங்கறது ஒரு தனி ஸ்பெஷல் விலை உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்பாளி மரம். அதாவது பப்பாளி பழம் அப்படிங்கிறது எல்லாருமே பப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோட ரேட் வந்து கிட்டத்தட்ட விவசாயிங்க விற்கும்போது ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி தான் விற்பாங்க. நாங்கள் வச்சுருக்கிறது வீட்டு எங்களோட இதுக்காக மட்டும்தான். ஸோ யாராவது கேட்டாங்க அந்த மாதிரினா கொஞ்சம் ஓகே கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் ஃப்ரீயாக. ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் விவசாயம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா ஒரு பழம் வந்து பெருசாகவும் இருக்கும், ஜாதின்பாங்க சின்ன ஜாதி பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு. இந்த பப்பாயா இருக்குல்ல, இந்த பப்பாயாவோட வந்து ஒரு பீஸை கட் பண்ணி ஒரு ஜூஸாக இது பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இதை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை கட் பண்ணி ஒரு ஐஸ் கட்டி கொஞ்சம் சுகர் போட்டு ஒரு ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட 30-40 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க. பட் ஒரு பழம் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கும்போது 5 ரூபாவோ 10 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஸோ இது வந்து இடையில இருக்க தரகர்களோ இல்லை வியாபாரிகளுக்கு தான் நல்லா லாபமே தவிர விவசாயிகளுக்கு திரும்பவும் சொல்கிற மிஞ்சுறது என்னமோ அவங்களுடைய உழைப்பு மன நிம்மதி மட்டும்தான். ஸோ பப்பாயோட இலைய பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒவ்வொரு லீஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நாங்கள் பிபிலாம் கூட சின்ன வயசில் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ அதை இது பண்ணி பயங்கரமாக பெரிய இது மாதிரி தண்டு நல்லா பெருசாக இருக்கும் அதோட இது மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் பப்பாயா ஒரு மரம்.